இது பார்த்தோன்னா மேலே வந்து பான்ஸு, லெரில்ஸு, செம்மங்கி, ராயல் பிஸ்கெட். இது பார்த்தோன்னா இந்த ரேஞ்ச் வந்து சும்மா 60 ருபீஸ் தான் ஜென்ரல். இது நல்லாயிருக்கும். இதனுடைய லாஸ்டிங் பார்த்தோன்னா 3 to 6 hours அந்த மாதிரி சொல்லுவோம். 6 ml அது, அது இது 12, இது 24. எல்லாத்துக்குமே ரோல் ஆன் வரும் மேலே. ஓகே, ஒரு ஒரு ஃப்ராக்ரன்ஸ்க்கும் நம்ம வந்து லேபிள் ஸ்டிக் பண்ணி தருவோம். கிளியராக அந்த ஃப்ராக்ரன்ஸோடைய நேம் கிளியராக இருக்கும். ஆக்ஸ் ஒரு ஜென்ரல் H2O. முன்னாடி சொன்ன அந்த கூல் வாட்டருடைய இன்னொரு டைப், ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் மட்டும் இருக்கும். ஒயிட் லாக்கஸ்ட் ரொம்ப ரொம்ப குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய ஒரு அத்தர், எல்லாருக்கும் பிடிக்குது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நியூ அப்டேட். நீங்கள் போன டைம் இதெல்லாம் இருந்திருக்காது. இதெல்லாம் ஜென்னத்து 9. இது ஒரு ஸ்வீட்டான ரிச் நோட்ஸ் உள்ளது. அசீல், அசீல் அல் ரிஹாப், அசீல் ஆர் அப்படின்னு சொல்லுவோம். இது ஒரு அரேபிக் டைப் தான். இப்போ நான் இங்கேருந்து சொல்கிறது எல்லாமே அரேபிக் டைப் தான். ஓகே, அசீல், அசீல் வந்து அரேபிக் டைப் தான். நல்லாயிருக்கும், ரிச்சாக இருக்கும். அப்புறமா முகல்லத்தல் அராயிஸ், என்னால் ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக சொல்ல முடியும், உறுதியாக சொல்ல முடியும். இது இந்தியன் மார்க்கெட்டில் அவ்வளோ ஈஸியாக கிடைக்காது. வந்து லாஸ்ட்டு ரமலானில் இது மட்டுமே சேல்ஸ் ஆன நாள்லாம் இருக்குது. அவ்வளோ வித்தம் இது, செம்ம சேல்ஸ். இது அதர் சிட்டி கஸ்டமர்ஸ் கிட்டேருந்து எக்கச்சக்கமான ஃபீட்பேக்கு. பியூட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது வெறும் 100 ருபீஸ் தான். ஆனால் இது யூஸ் பண்ணவங்க சொல்கிறாங்க இது வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவான பெர்ஃப்யூம் மாதிரி இருக்குது. இது ஒருத்தர் கொடுப்போம், 2-3 பேர் கேட்டு வருவாங்க அந்த மாதிரி பெர்ஃப்யூம் இது. எல்லாத்துக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். வணக்கம், வெல்கம் டு மார்க்கெட் ராஜா. என்னோட பேர் பரணி செல்வராஜ். ஓகே, நம்ம இன்னைக்கு யார் கூட வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா, பிரதர் மார்க்கெட் ராஜா, பிரதர் பரணி பிரதர் கூட வந்திருக்கோம். நான் மிஸ்டர் கேமராமேன். ஸோ என் சேனலில் பார்க்குறவங்க யாராக இருந்தாலும் அவர் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகன் கிளிக் பண்ணிக்கோங்க. நான் ஒரு லிங்க் கொடுக்குறேன். மிஸ்டர் கேமராமேன் சப்ஸ்கிரைப் ஆனாலும் இன்னையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எந்த பிரச்சனையுமே இல்லை. ஸோ எங்கே வந்துருக்கேன் பார்த்தீங்க அப்படின்னா, சொல்லுங்க ஒரு அரப் பர்ஃப்யூம், அதாவது நம்ம சேனல் ஆல்ரெடி போட்டிருக்கோம். ஸோ மார்க்கெட் ராஜா அவரோட சேனல் இது ஃபஸ்ட் டைம். ஸோ இங்கே என்ன ஸ்பெஷல்னு கேட்டிங்கன்னா, அதாவது நம்ம கல்ஃப் கண்ட்ரியில் கிடைக்கிற அத்தனை அத்தருமே இங்கே கிடைக்குது. அது எவ்வளோ ரூபான்னு கேட்டால் நீங்கள் ஆச்சரியப்படுவீங்க. கிட்டத்தட்ட 50 ரூபாந்தே ஸ்டார்ட் ஆகுது. 50 ரூபாந்து உங்களுக்கு என்ன லிமிட் கேட்டான்னு சொல்லுவாங்க. ஜஸ்ட் 50 ருபீஸ் ஸ்டார்ட் ஆகி நீங்கள் உங்களுக்கு என்ன லிமிட்டடாகவும் கொடுப்பாங்க, அவைலபிளாக இங்கே இருக்குது. ஓகே, அவங்க அந்த பாட்டில்ஸ் எல்லாம் எப்படி யூஸ் பண்ணுறாங்கன்னா, இது வந்து 6 ml பாட்டில் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. இந்த மாதிரி நிறைய பாட்டில்ஸ் வச்சுருக்காங்க. ஸோ அடுத்தது இந்த மாதிரி பாட்டில்ஸ். ஸோ இந்த ஷாப்பில் என்னென்ன விஷயங்கள் பிரதர் வச்சுருக்காரு, ஸோ டீட்டெயில்டாக என்னென்ன பர்ஃப்யூம் இங்கே இருக்குது, அதோட எத்தனை நேரம் நிற்கும் ஃப்ராக்ரன்ஸ் வந்து, எத்தனை நேரம் நிற்கும் அது, அதே மாதிரி என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க, எவ்வளோ ரேட் அதுலேயும் கொடுக்குறாங்க அப்படின்னு டீட்டெயிலாக கேட்டுக்கலாம். ஸோ எனக்கு இந்த ஷாப் பற்றி தெரியாது. எனக்கு இந்த ஷாப்பை சொல்லி தெரிவிச்சது எல்லாமே மிஸ்டர் கேமரா ஃபஸ்ட் ஆஃப் தேங்க்யூ. இருக்கு, நான் வந்து பார்த்தேன், அது ரொம்ப அருமையாகவே இருந்துச்சு. நானும் பை பண்ணிக்கிறேன், இந்த பர்ஃப்யூம் பை பண்ணிக்கிறேன். ஸோ கண்டிப்பாக உங்கள் வீடியோ பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஸ்கிப் பண்ணால் கடைசி வரைக்கும் பாருங்க, ரெண்டு வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்க. அதே மாதிரி பிரதர் டபி, நான் ஒன்றும் இல்லை, இது இந்த இடம் எங்கே லொக்கேட் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, கரும்புக்கடை உள்ளே வந்து சாரமேடு மினி பஸார் அப்படின்ற இடத்துல லெஃப்ட்டில் லொக்கேட் ஆயிருக்கு. லொக்கேஷன் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பிரதரும் நம்பர் கொடுக்குறேன், வேணும் இன்க்ளூட் பண்ணிக்கலாம். டீட்டெயிலில் பிரேட் டிக்கெட் தெரிஞ்சிக்கலாம். போகலாமா பிரதர்? சூப்பராக அவர் டிக்கெட் தெரிஞ்சிக்கலாம். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். போகலாம். இது பார்த்தோன்னா மேலே வந்து பான்ஸு, லெரில்ஸு, செம்மங்கி, ராயல் பிஸ்கெட். இது பார்த்தோன்னா இந்த ரேஞ்ச் வந்து சும்மா 60 ருபீஸ் தான் ஜென்ரல். இது நல்லாயிருக்கும். இதனுடைய லாஸ்டிங் பார்த்தோன்னா 3 to 6 hours அந்த மாதிரி சொல்லுவோம். இது எல்லாமே ஓகே, எல்லாமே 3 to 6 hours. ஓகே, அந்த மாதிரி. அதுக்கப்புறம் கீழே எவ்வளோ ரேட் வருது? இது வந்து 6 ml 60 ருபீஸ் தான். ஓகே, 6 ml. 12 ml வந்து 120 ருபீஸ். ஓகே, 24 ml வந்து 240 ருபீஸ். ஸோ 6 ml இது கட்டுங்களா? ஆ, 6 ml அது, அது இது 12, இது 24. எல்லாத்துக்குமே ரோல் ஆன் வரும் மேல. ஓகே, ஒரு ஒரு ஃப்ராக்ரன்ஸ்க்கும் நம்ம வந்து லேபிள் இதில் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஃப்ரெண்ட்ஸாக, அந்த ஃப்ராம்பர் ரொமான்ஸ், ராயல் ப்ராஃபஸி, ஹாலி டேவிட்ஸன், அதெல்லாம் வந்து எயிட்டில் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஃப்ரெண்ட்ஸ் சேனல். ஓகே, ஆம்பர் ரொமான்ஸ், ராயல் ப்ராஃபஸி. இது பார்த்தோம்னா இடி பர்ஃப்யூம் வந்து 70,000 8 hours லாஸ்ட். இது 8 hours சேனல் வந்து நாங்கள் கேரண்டி பர்ஃப்யூம் கிளியராக தருவோம். இது பார்த்தோம்னா இடி பர்ஃப்யூமில் வந்து 17,000 மேலே இருக்கும். ஓகே, இது 8 hours லாஸ்டிங் வந்து நாங்கள் கேரண்டி கிளியராக தருவோம் இன்ஷால்லாம்.
இது வந்து ப்ளூ லேடி ரசாசி டைப்பு. இது ப்ரூட், சொல்லவே தேவையில்லை, எல்லாருக்கும் தெரிஞ்சது. ஆமா, இது பெரும்பாலும் வந்து மேன்லயே இருக்கிற அத்தர். இது எல்லாமே சேனல் இதெல்லாம் நேரம் நிற்கும். இதெல்லாம் இது எல்லாமே 8 hours லாஸ்டிங். இந்த ரேக் ஃபுல்லா பாத்தீங்கன்னா ஃப்ரெஞ்ச் டைப்பு. ஃப்ரெஞ்ச் டைப்ல இன்னும் இருக்கு, 8 hours லாஸ்டிங் இருக்கும். 8 hours நாங்கள் மினிமம் சொல்கிறோம். அப்புறம் இது பாருங்களேன், இது இன்டர்லியூடு. இன்டர்லியூடு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அமோஜ். இதில் நாங்கள் சும்மா இன்டர்லியூட் அப்படின்னு மட்டும் மென்ஷன் பண்ணியிருப்போம். அமோஜ் அப்படின்னு ஒரு பிரபலமான பிராண்ட் ஒன்று இருக்குது. பெரும்பாலும் கல்ஃப் கண்ட்ரீஸில், சவுதி அரேபியாவில் அந்த மாதிரி கண்ட்ரீஸில் வந்து ரொம்ப பிரபலம் இது. இது சூப்பராக இருக்கும், ரொம்ப ரிச்சான ஃப்ராக்ரன்ஸ். இதுவும் ஃப்ரெஞ்ச் கேட்டகரியில் தான் வரும். அடுத்து பிளாக் கோட் அர்மானி. அர்மானியில் இன்னும் வேறு வேறெல்லாம் இருக்குது, பட் பிளாக் கோட் அப்படிங்கிறது அர்மானியுடைய அட்ரஸ் மாதிரி. அடுத்து வேர்சஸ் எரோஸ். இது ஸ்டாக்கை நாங்கள் ரீஃபில் பண்ணுவோம் ஈவினிங். வேர்சஸில் வர எரோஸ் மேன்லியான பெர்ஃப்யூம். டாப் நோட்ஸ் வந்து சிட்ரஸாக இருக்கும், ரொம்ப சூப்பராக இருக்கும். இது அருமையான பெர்ஃப்யூம். ரொம்ப பேர் வந்து இது மட்டுமே யூஸ் பண்ணுறவங்களாம் இருக்காங்க. அடுத்து ஐஸ் ப்ளூ. ஐஸ் ப்ளூ அப்படிங்கிறது வந்து ஃப்ரெஞ்சில் வந்து ரெகுலர், பட் ஆனால் சூப்பராக இருக்கும். இது வந்து யார் வேணாலும் போடலாம் அந்த மாதிரி இருக்கும். இது கூல் வாட்டர். கூல் வாட்டர் ஏ, இந்த டேவிட் ஆஃபுடைய கம்பெனியில் வர கூல் வாட்டர். எல்லாருக்கும் தெரிஞ்ச இது தான். பட் இதே கூல் வாட்டர் வந்து இன்னொரு கிரேடும் இருக்குது, H2O அப்படின்னு சொல்லுவாங்க. பட் ஆல்மோஸ்ட் ரெண்டுமே ஈக்குவலாக தான் இருக்கும். ஒரு கலர் டிஃப்ரென்ஸும் ஒரு சின்ன ஒரு நோட்ஸும் ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்கும், அவ்வளோதான். மற்றபடி இது மேன்லியாக இருக்கும். டாப் நோட்ஸ் வந்து கொஞ்சம் சிட்ரஸாக இருக்கும். ஒரு 5 நிமிஷத்தில் அதுக்கப்புறம் அந்த ஸ்மெல் அப்படியே மாறிடும். அது மாறின பின்னாடி அது அக்வா அப்படின்னு சொல்லலாம். அக்வாவுடைய கேட்டகரி. இதோட ரேட் எப்படி வரும்? இது இப்போ நான் சொல்கிறது எல்லாமே இந்த டாப்பில், இதை தவிர மீதி எல்லாமே வந்து 6 ml 100 rupees தான். ஓகே, 6 ml 100 rupees, 12 ml வந்து 200, 24 ml வந்து 400. இது க்ரீன் டீ. க்ரீன் டீக்கு வந்து ஒரு சின்ன சஜஷன் நாங்கள் சொல்லுவோம், தனியாக யூஸ் பண்ண வேணாம், இதில் ஜாஸ்மின் மிக்ஸ் பண்ணி போடலாம். அது நேரில் பார்க்கும்போது கிளியராக புரியும். சோவேஜ் கிறிஸ்டியன் டியோ அப்படிங்கிறது வந்து மேன்லியான பெர்ஃப்யூம், ரொம்ப அருமையாக இருக்கும். மஷாலா, ஒரு ஒரு இதுக்கும் தனித்தனியாக நம்மளால் நோட்ஸ் சொல்ல முடியல, பட் அதை சிம்பிளாக சொல்லிகிட்டு இருக்கோம். அடுத்து பார்த்தோம்னா பிளாக் ஓபியம். ஓபியம் பிராண்டில் வர ஒரு பிளாக் அப்படிங்கிற பெர்ஃப்யூம் ரொம்ப அருமையாக இருக்கும். சம்திங் ரிச் ராயலாக இருக்கும். இதெல்லாம் புதுசாக வந்தது, நியூ அப்டேட். இதில் நிறைய நியூ அப்டேட்ஸ்லாம் இருக்குது. ஒன் மேன் ஷோ பி. நான் முன்னாடி ஏ பற்றி சொல்லியிருப்பேன், இது பி கிரேட். ஏக்கும் பிக்கும் உள்ள சின்ன டிஃப்ரென்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஏல வந்து டாப் நோட்ஸில் ரொம்ப ஸ்பைஸியாக இருக்கும், ஓவர் ஸ்பைஸியாக இருக்கும், அந்த காரம் அதிகமாக இருக்கும். பட் பியில் அப்படி இருக்காது. 2 & 2 men கூடிய சீக்கிரம் வரும் இன்ஷால்லா. ராயல் பிளாக், ராயல் மிரேஜோடைய ஒரு டைப்பான லைட்டாக ஸ்பைசி நோட்ஸோட கொஞ்சம் ரிச்சாகவும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவும் இருக்கும் இன்ஷால்லா. சார்லி ப்ளூ. சார்லியில் ரெட்டு வேறு வேறு இதெல்லாம் இருக்குது, சில்வர் அதெல்லாம். பட் ப்ளூ வந்து நம்ம ஸ்டாண்டர்டாக மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்கோம், ஏன்னா இது ஒரு சூப்பரான ஃப்ராக்ரன்ஸுங்க. அதாவது கொஞ்சம் லைட்டாக ஸ்வீட் நோட்ஸோட, அதாவது மற்ற இதுக்கும் இதுக்கும் நல்ல டிஃப்ரென்ஸ் இருக்கும் சார்லி ப்ளூ. இது யூஸ் பண்ணுறவங்களுக்கு நல்லாவே தெரியும், ரெகுலராக யூஸ் பண்ணுவாங்க. ஆக்ஸ் ஒரு ஜென்ரல் H2O, முன்னாடியே சொன்ன அந்த கூல் வாட்டருடைய இன்னொரு டைப், ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் மட்டும் இருக்கும். ஒயிட் லாக்கஸ்ட், ரொம்ப ரொம்ப குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய ஒரு அத்தர், எல்லாருக்கும் பிடிக்குது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நியூ அப்டேட், நீங்கள் போன டைம் இதெல்லாம் இருந்திருக்காது, இதெல்லாம் நியூ அப்டேட்ஸ். ப்ளூ ஃபார்மின் வந்து ரசாசி, ஸ்டாண்டர்டாக எப்போவுமே நம்ம ஷாப்பில் இருக்கிற ஒரு பெர்ஃப்யூம், மேன்லியான பெர்ஃப்யூம். எட்டர்னிட்டி மேன் சிகே. சிகேல 2-3 இருக்குது, அதில் எட்டர்னிட்டி மேன் வந்து மேன்லியான ஒரு பெர்ஃப்யூம். இது வந்து டாப் நோட்ஸ் வந்து சிட்ரஸ் ஆகும், ரொம்ப ஒரு ரிச் லுக் இருக்கும். சூப்பரான தெரியும். சாமிங் குயின், இது நம்ம புதுசாக பண்ணின ஒரு பெர்ஃப்யூம், நல்லாயிருக்கு, நல்லா போயிட்டுருக்கு. மைல்டான ஒரு இந்த டால்கம் மாதிரி ஃப்ளோரலாக இருக்கும். ஹியூகோ பாஸ் ரெகுலர். அக்வாடி ஜியோ அர்மானி. அர்மானியில் வந்து மாஷாலா ஒரு சூப்பரான பெர்ஃப்யூம். அர்மானியில் பிளாக் கோடுன்னு ஒன்று சொல்லியிருப்பேன், இது வந்து அக்வா. அக்வாவுடைய அந்த கூல் வாட்டர் டைப் மாதிரி இருக்கும், பட் கூல் வாட்டருக்கும் இதுக்கும் நல்ல டிஃப்ரென்ஸ் இருக்கும். பேஸ் நோட்ஸில் அப்படியே சேமாக வந்துடும் கிட்டத்தட்ட. பேக்கோ ரப்பனுடைய பிளாக் எக்ஸஸ், மேன்லியான பெர்ஃப்யூம், ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். நல்லா நோட் பண்ணால் பைனாப்பிளுடைய நோட்ஸ் லைட்டாக வரும். அடுத்து எக்ஸ்ட்ரீம். டைட்டான் ஸ்கின்ல நிறைய ஃப்ராக்ரன்ஸ் வரும், எக்ஸ்ட்ரீம் அப்படிங்கிற டைப் இது. இது மேக்னெட், ரொம்ப ஓல்டு, இது ஓல்டு இஸ் கோல்டுன்னு சொல்லலாம் அந்த மாதிரி. எமிர்,
எமீருங்கிறது ஒரு கிட்டத்தட்ட எரோஸ் மாதிரியே இருக்கும், வர்சஸ் எரோஸ்னு மேலே ஒன்று சொல்லியிருக்கோம் அது மாதிரியே இருக்கும். இது வந்து ஃபாக் பிளாக், இது ரெகுலர் நிறைய பேர் இது ரெகுலராக யூஸ் பண்ணுவாங்க. ஜோவன் மஸ்க் ஒரு சூப்பரான மைல்டு ஃப்ராக்ரன்ஸ், நல்ல லாஸ்டிங் கண்டிப்பாக இருக்கும். இப்போ நான் சொன்னது எல்லாமே 8 hours மேலே இருக்கும். அதில் அப்படி இது வாங்கலேன், ஓகேவா, இது வாங்கினேன். எட்டர்னிட்டி மேன் பார்த்தீங்கன்னா எட்டர்னிட்டி மேனுடைய லாஸ்டிங் வந்து கண்டிப்பாக கஸ்டமருடைய ஃபீட்பேக் வந்து 24 hours மேலே இருக்குது அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் கன்ஃபார்மாக சொல்ல முடியும், அந்த மாதிரி நிறையா இருக்குது. இன்ஷால்லா நமக்கு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது எல்லாத்துக்குமே நமக்கு டெலிவரி இருக்குல்ல? கண்டிப்பாக டெலிவரி இருக்குது. ஓகே, நம்ம லாஸ்ட் டைமாக ஒரு விஷயம் பேசியிருந்தோம் ஞாபகம் இருக்குங்களா, ஒருத்தருக்கு வந்து பர்ஃப்யூம் கொடுத்துட்டு அது டேமேஜ் ஆச்சுன்னு சொல்லிட்டு நீங்கள் அமௌண்ட் ரீஃபண்ட் பண்ணி விட்டீங்க, அது நல்லா ஞாபகம் இருக்குது எனக்கு. நானும் தனுஷ்னும் வரும்போது நடந்துச்சு. ஸோ இப்போ நம்மக்கிட்ட அந்த டெலிவரி அப்படின்ற விஷயம் என்னையே சொல்ல போனால் நானே உங்ககிட்ட வாங்கியிருக்கேன், எனக்கு டெலிவரி சூப்பராக பண்ணி கொடுத்துருக்கீங்க. ஸோ இப்போ டெலிவரி அப்படின்னா எந்த ஊருக்குலாம் நீங்கள் பண்ணுறீங்க? இல்லை எந்த ஊருக்குன்னா இல்லைங்க, எல்லா ஊருக்கும் பண்ணுறோம், ஆல் ஓவர் இந்தியா. நம்ம ஷாப்பில் இருந்து அதர் கண்ட்ரீஸுக்கு கூட இங்கேருந்து எடுத்துகிட்டு போகிறாங்க. கஸ்டமருடைய ஃபீட்பேக்கே நான் போட்டிருப்பேன் யூடியூப்பில். ஓகே சரி பிரதர், கண்டிப்பாக என்னோட என்னோட சேனலை பார்த்துட்டு நிறையா சப்ஸ்கிரைபர்ஸ் இனிமேலும் இதை ஆர்டர் பண்ணுவாங்க. எனக்கு தேவை உங்ககிட்டருந்து ரெஸ்பான்ஸ் மட்டும் இன்றைக்குமே பயங்கரமாக கொடுத்துருங்க பிரதர். கண்டிப்பாக கண்டிப்பாங்க. சுப்ரீம் ரெகுலர் அது பெருசாக சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, நல்லாயிருக்கும். அல்மாஸ் அல்மாஸ் பார்த்தோன்னா மஸ்க் ரோஸ் அப்படிங்கிற மாதிரி செம்ம ஃபாஸ்ட் மூவிங் அத்தர் இது. இதை பெரும்பாலும் இதனுடைய பியூட்டி என்னன்னு கேட்டிங்கன்னா யாருமே அவாய்ட் பண்ண மாட்டாங்க இந்த ஸ்மெல்ல. இன்னும் வேற ஒரு பெர்ஃப்யூம்ஸ் வாங்கினாலும் இதையும் கூட வாங்கிக்குவாங்க, அந்த மாதிரி ஒரு பெர்ஃப்யூம் இது. எப்போ வேணாலும் என்ன அக்கேஷனில் வேணாலும் போடக்கூடிய ஒரு பெர்ஃப்யூம், போத் மென் அண்ட் உமன் யார் வேணாலும், சின்ன பசங்க யார் வேணாலும் போடுற ஒரு பெர்ஃப்யூம்னா அல்மாஸ். மஜ்மா ஒரு ட்ரெடிஷ்னலாக இருக்கும், ஒரு ரொம்ப சூப்பரான பெர்ஃப்யூம், எல்லாருமே யூஸ் பண்ணுற ஒரு ட்ரெடிஷ்னல் பெர்ஃப்யூம். அதுவும் இந்த மஜ்மா பார்த்தீங்கன்னா மஜ்மா இந்தியன் மஜ்மா வந்து க்ரீன் கலரில் இருக்கும். இது எங்களுக்கு எங்கள் நம்மளோட யூனிட்லேருந்து வருது, ரொம்ப நல்லாயிருக்கும் இது. இது வந்து அவ்வளோ நல்லாயிருக்கும், ப்ளசண்ட்டாகவும் ஸ்ட்ராங்குன்னு சொல்லலாம், மீடியம்னு சொல்லலாம், அந்த மாதிரி ஒரு, ஆனால் ரொம்ப காட் அடிக்காது, அந்த மாதிரி இருக்கும், எல்லாருக்கும் பிடிக்கும். அப்புறம் இது பார்த்தோன்னா ஸ்பிரிச்சோஸ் டபுள் வெண்ணிலா, அந்த வெண்ணிலாவுடைய ஸ்மெல்லு பட் ரொம்ப காட்டாலாம் இருக்காது. வெண்ணிலாவுடைய ரா நோட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப காட் அடிக்கும், பட் அப்படி இருக்காது, எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி சூப்பராக இருக்கும். ஜாக்கீர் இது ரொம்ப சூப்பரான பெர்ஃப்யூம், பர்சனலாக நான் யூஸ் பண்ணுற பெர்ஃப்யூம் இப்போ சமீபமாக, இதெல்லாம் இப்போ புதுசாக வந்த அப்டேட்ஸ். ஜாக்கீர் ஜாக்கீர் வந்து எஸ்பெஷலி இதை நான் ஃபீல் பண்ணது, இதை போட்டப்போ வந்து ஏதோ கல்ஃபில் வாங்கின மாதிரி அந்த ஒரு இதே இருக்கும். கண்டிப்பாக இது வெளிநாட்டிலேருந்து தான் வாங்கியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு இது, ரொம்ப நல்லாயிருக்கும், ஃபர்ஸ்ட் காலர்ஸ் அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்கும். இந்த ஜாக்கீர் பெர்ஃப்யூம் வந்து நான் நிறையா சொல்லலாம் இதை பற்றி, அந்த மாதிரி ஒரு பெர்ஃப்யூம். இது ஷெய்ஹா, ஷெய்ஹா வந்து நிறையா சொல்லியிருப்பேன் முன்னாடி, இது வந்து பழசு தான், முன்னாடி இருந்து ஸ்டாண்டர்டாக இருக்கிறது தான். இதில் நம்மளுக்கு புரிகிற மாதிரி சொல்லணுன்னா இதில் வந்து பாக்கு ஸ்மெல் வரும், நம்ம புரிகிற மாதிரி சொல்லணுன்னா பாக்கு ஸ்மெல் வரும். பட் இது வந்து அராப்ஸ் வந்து ரொம்ப லைக் பண்ணுவாங்க, இதோட ஊதை மிக்ஸ் பண்ணிலாம் போடுவாங்க, அந்த மாதிரி பெர்ஃப்யூமே இருக்குது. ஜன்னத்து நயின் இது ஒரு ஸ்வீட்டான ரிச் நோட்ஸ் உள்ளது. அசீல் அசீல் அல் ரிஹாப் அசீல் ஆர் அப்படின்னு சொல்லுவோம், இதுவும் ஒரு அரேபிக் டைப் தான். இப்போ நான் இங்கேருந்து சொல்கிறது எல்லாமே அரேபிக் டைப் தான். ஓகே அசீல் அசீல் வந்து அரேபிக் டைப் தான், நல்லாயிருக்கும், ரிச்சாக இருக்கும். அப்புறமா முஹல்லத் அல் அராயிஸ், என்னால் ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக சொல்ல முடியும், உறுதியாக சொல்ல முடியும், இது இந்தியன் மார்க்கெட்டில் அவ்வளோ ஈஸியாக கிடைக்காத பெர்ஃப்யூம். பட் அதுக்காக இது இது வந்து ரொம்ப பேர் போன ஒரு பெர்ஃப்யூமும் கூட. ரொம்ப சிம்பிளாக கிளியராக சொல்லணும் அப்படின்னா ஸ்விஸ் அரேபியன் அப்படிங்கிற ப்ராண்டில் கூகுள் பண்ணிங்கன்னா கிளியராக வரும், முஹல்லத் அல் அராயிஸ் இது பார்த்தோம்னா முஹல்லத் முஹல்லத் அப்துல் வஹாப், இது நம்மளுடைய ஓன், இது நல்லாயிருக்கும், மைல்டாக இருக்கும். இது வந்து ரொம்ப கான்சன்ட்ரேட்டடாக இருக்கும், டாப் நோட்ஸ் வந்து ரொம்ப கான்சன்ட்ரேட்டடாக இருக்கும், இது அப்படி இருக்காது, மைல்டாக இருக்கும். பட் இங்கே நான் சொல்கிறது எல்லாமே ரேட் டிஃப்ரென்ஸ் இருக்கும், அங்கே சொன்ன மாதிரி இல்லைங்க. 6 ml அங்கே 100 சொன்னேன், பட் இது 6 ml 100, 150, இது 200. இது முஹல்லத் அல் பதர், ஹரமைனில் பதர் அப்படின்னு சொல்லி ஒரு பெர்ஃப்யூம் வரும், அந்த நோட்ஸுக்கில் இருக்கும். அதை விட இன்னும் சூப்பராகவும் இருக்கும், இந்த ஸ்பிரிட் ஆஃப் துபாய் அப்படின்னு சொல்லி ஒரு ப்ராண்ட் இருக்கும், துபாயில் ரொம்ப எக்ஸ்பென்சிவான ஒரு ப்ராண்டு, அதில் அப்ரஜ் அப்படின்னு சொல்லி ஒரு பெர்ஃப்யூம் வரும், அந்த நோட்ஸும் இதில் இருக்கும். இது வந்து ஒரு சூப்பரான பெர்ஃப்யூம், ரொம்ப ரிச்சாக இருக்கும், கன்ஃபார்மாக 24 hours இது நிற்கும், என்னால் இது உறுதியாக சொல்ல முடியும் இன்ஷா அல்லாஹ். இது வந்து மஸ்க் அபியல் ஒயிட் மஸ்க் அப்படின்னு சொல்லுவாங்க, இது ரொம்ப சூப்பருங்க, இது வந்து ரொம்ப திக்காக இருக்கும், இது சாதா ஒயிட் மஸ்க் இல்லை, இது சொல்லப்போனால்
இது கம்பேர் பண்ணி சொல்லலாம், அவ்வளோ ஒரு சூப்பரான ஒரு ஒயிட் மஸ்க் இது. இதை நீங்கள் பெஸ்ட்டாக யூஸ் பண்ணலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த ஒயிட் மஸ்க்கை வந்து பல மாதிரி யூஸ் பண்ணலாம். இது இதை தனியாகவும் யூஸ் பண்ணலாம். வேறு சில பெர்ஃப்யூம் வந்து சில பேருக்கு பிடிக்கும், ஆனால் அது ஸ்ட்ராங்காக இருக்கும். பட் அப்படி இருக்கும்போது அந்த காட் அடிக்கக்கூடாது அப்படிங்கிறப்ப இதை மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணலாம். இதை மிக்ஸ் பண்ணோன்னா என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா கரெக்ட் ஆகாது, பெட்டராக இருக்கும், அதோட பெட்டராகவும் இருக்கும். பட் அதே நேரத்தில் அந்த காட்டை குறைச்சிரும், அதே நேரத்தில் லாஸ்டிங் அப்படியே இருக்கும், இல்லைன்னா அதோட கூட தான் இருக்கும். அது இது ரக்பா, ரக்பா அப்புறம் அர்பா வர்தத். அர்பா வர்தத்தை நாங்கள் ரீஃபில் பண்ணுவோம். அர்பா வர்தத் ரக்பா இது பார்த்தோம்னா ஆல்மோஸ்ட் சேம் தான். ஃபித்ரத் இதை மூணு கம்பேர் பண்ணி சூப்பராக சொல்லலாம். எப்படின்னு கேட்டிங்கன்னா இதில் வந்து இதில் இந்த ரெண்டுலேயுமே வந்து மிடில் நோட்ஸ் வந்து மஸ்காக இருக்கும். இந்த மஸ்க் இதில் வர மஸ்க் இந்த மாதிரி மஸ்க் வந்து இதில் மிடில் நோட்ஸாக இருக்கும். ஸோ அதனால் இது எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா மைல்டாக இருக்கும், நல்ல லாஸ்டிங் இருக்கும். பட் இந்த ஃபித்ரத்தில் வந்து மஸ்க் இருக்காது, மிடில் நோட்ஸில் மஸ்க் இருக்காது, ஸோ காட்டாக இருக்கும். பட் இது இது வந்து எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா பேஸ் நோட்ஸில் வந்து அந்த சாண்டலு, ஊது, செஃப்ரான் அதெல்லாம் இதில் இருக்கும், இதெல்லாம் ப்ரெசண்ட்டாக இருக்கும். பட் இதில் அது நல்லா பளிச்சுன்னு தெரியாது. இது லைலத்துல் அவ்வல், இது தாங்க நம்ம ஷாப்பில் லாஸ்ட் டைம் இது இருந்திருக்காது. இது வந்து செம்ம, இது இது வந்து லாஸ்ட் ரமலானில் இது மட்டுமே சேல்ஸ் ஆன நாள்லாம் இருக்குது, அவ்வளோ வித்தம். இது செம்ம சேல்ஸ். இது அதர் சிட்டி கஸ்டமர்ஸ் கிட்டேருந்து எக்கச்சக்கமான ஃபீட்பேக்கு. பியூட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா இது வெறும் 100 ருபீஸ் தான், ஆனால் இது யூஸ் பண்ணவங்க சொல்கிறாங்க இது வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவான பெர்ஃப்யூம் மாதிரி இருக்குது. இது ஒருத்தருக்கு கொடுப்போம், ரெண்டு மூணு பேர் கேட்டு வருவாங்க அந்த மாதிரி பெர்ஃப்யூம். இது இதெல்லாம் நான் சொல்கிறதெல்லாம் மாஷா அல்லாஹ் நல்ல ரிவ்யூஸை பார்த்துட்டு தான் சொல்கிறோம். இது மதீனா ரெகுலர் எப்போவுமே இருக்கிறது. பட் எப்படியாக இருந்தாலும் இது ரிச், ரிச்சான ஃப்ராக்ரன்ஸ், அரபிக் டைப். ஜமால் ஸ்விஸ் அரேபியன் ஜமால் நிறைய சொல்லியிருப்பேன் இதை பற்றி. ஹஜருல் அஸ்வத் இது வந்து ஒரு மைல்டான எக்ஸ்பென்சிவான ஒரு ஃப்ராக்ரன்ஸ். இது ஜஹரத்துல் அவ்வல், சாரி அல்ப் அல்ப் ஜொஹ்ரா, 1000 ஃப்ளவர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அப்புறம் ஜம்சம் இந்தியன் பெர்ஃப்யூம் மாதிரி, இது டெல்லியில் ரொம்ப ஃபேமஸ். இது நூரா ஸ்விஸ் அரேபியன் நூரா, ஸ்வீட்டாக நல்லா ரிச்சாக இருக்கும். ஒரு சிலருக்கு பிடிக்காது, ஆனால் ஒரு சிலருக்கு ரொம்ப பிடிக்கும். ஸ்விஸ் ரஷிகா, ஸ்விஸ் ரஷிகா வந்து இதுவும் ஸ்வீட் நோட்ஸ் தான், இதுவும் ஸ்வீட் தான், இதுவும் ஸ்வீட் தான், ஆனால் ரெண்டுக்கும் நல்ல டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஒரு அந்த மாதிரி இதெல்லாம் நல்லா பார்க்கும்போது நல்லா தெரியும், கிளியராக தெரியும், நல்லா லாஸ்டிங் இருக்கும். ஓகே மிஸ்டர் கேமராமேன் சேனலை பார்த்துட்டு வாங்க, கண்டிப்பாக நல்ல ரெஸ்பான்ஸ் கொடுக்கறதுக்கு நாங்கள் கேரண்டி. அது வந்து அதர் சிட்டி கஸ்டமர்ஸாக இருந்தாலும் சரி, நேரில் வர கஸ்டமர்ஸாக இருந்தாலும் சரி, கண்டிப்பாக பெஸ்ட்டாக ரெஸ்பாண்ட் பண்ணுவோம். அதே மாதிரி ஒரு ஒரு பெர்ஃப்யூமை பற்றின எல்லா கேள்விகளுக்கும் பதில் தர ரெடியாக இருக்கும் இன்ஷா அல்லாஹ். இப்போ வந்து நான் சிம்பிளாக அப்படியே ஓவராலாக சொல்லியிருப்பேன் ஒரு ஒரு பெர்ஃப்யூம் எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு. பட் அதே டைம் ஒரு பெர்ஃப்யூமுடைய நோட்ஸ்லாம் கேட்டால் கிளியராக நம்ம சொல்லுவோம் இன்ஷா அல்லாஹ். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பெர்ஃப்யூம் எட்டர்னிட்டி மேன் சிகேவுடைய நோட்ஸ் எப்படி இருக்கும், அதனுடைய ரிவ்யூஸ் எப்படி இருக்குது அப்படின்னா, ரிவ்யூஸ் எங்ககிட்ட இருந்தாலும் அதை நாங்கள் கிளியராக உங்களுக்கு காட்டுவோம், கஸ்டமர்ஸ்க்கு கிளியராக ரெஸ்பாண்ட் இருக்கும்.